ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் பக்கோடா தாங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக சுவையாகவும் இருக்கும் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ மீன் நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கங்க நல்லா குடலாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும்தாங்க தேவை மஞ்சள் கரு தேவை கிடையாது அவ்வளோதாங்க நம்ம மஞ்சள் கருவே எட்டை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்படி எடுக்க தெரியல ஒரு ஜல்லடையில் கூட போட்டு வெள்ளைக்கருவை ஊற்றிக்கின்னு மஞ்சக்கருவை எட்டை எடுத்துருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க கார மிளகாத்தூள் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போடுறேங்க காரம் பத்தலன்னா அடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கால் கிலோ மீனுக்கு நான் சொல்கிறேங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு அரை எலுமிச்சி மழை பொழிஞ்சி விட்டுக்குங்க நீங்கள் எலுமிச்சி மழை இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்குங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர்மா மசாலா அந்த முட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கி விடுங்க நான் கலர் பவுட்ரு எதுவும் ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு தேவைன்னா ரெட் கலர் பவுட்ரு லைட்டாக போட்டுக்குங்க மேக்சிமம் கலரை வந்து போடாமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பாருங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா நெத்திலி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவும் சொல்லலாம் நெத்திலி பக்கோடா கூட சொல்லலாங்க அவ்வளோதாங்க எல்லாம் கலக்கியாச்சு உப்பு காரம் உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்குங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாங்க நெத்திலி மீனில் முள் இல்லாதனால குழந்தைங்களுக்கு பொக்காடை போட்டு கொடுக்குறதுனால ஒரு பிரச்சனையும் வராதுங்க முள் வச்சு சாப்பிடுவாங்க தொண்டையில் மாட்டிக்குன்றதெல்லாம் பிரச்சனையே இருக்காது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க நல்லா மீனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க இப்போ நான் காரம் பார்த்தங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களோட விருப்பம் மாதிரி சேர்த்துக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பக்கோடா போட்டிங்கன்னா அடுக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அது மேலே வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க கடலை மாவு சேர்த்துட்டு உடனே போடுங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்புறமேலாம் சேருங்கன்னு சொல்லிவிட்டு கடலை மாவு சேர்த்துட்டு உடனே நம்ம போட்டுடலாங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் ஒரு ஒரு மீனாக எடுத்து போடுங்க எடுத்து போடும்போது அது கூட மசாலா எல்லாத்தையும் பெரட்டி போடுங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் கோத்துக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு சொதசோதன்னு இருக்கும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் நீங்கள் மறுபக்கம் திருப்பி விடுங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க அடுப்பை வந்து நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த நெத்திலி மீன் பக்கோடை வந்து பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மொறு மொறு நல்லா கிடைக்கும் பாருங்கள் கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன ஃபுட் கலர்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் நல்ல கலரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனதும் எடுத்துடலாங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு கில்லு சாம்பார் ரசம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெறுமனே சாயந்தரம் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நான் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துட்றேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ